ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி பண்ண சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன், அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைனா நீங்கள் கூகுளில் போயிட்டு surveytime.io அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் போயிட்டு survey.io அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ டேரெக்டாக இதில் நம்ம சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட சைன் அப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கூகுள் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட், இது மூணுத்துலேயும் வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லை நான் மெயில் ஐடி கொடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் மெயில் ஐடி என்ன அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி இங்கே ஸ்டார்ட் நவ் அப்படின்ட்டுருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி போய்க்கோங்க. இப்போ வந்து அவங்களோட வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், ஸோ வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்ட்டுருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பாஸ்வேர்டு அவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க, நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். அதனால் இந்த பாஸ்வேர்டு என்னவோ அதை உங்கள் நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொபைல் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கான பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் என்னோட லாகின் பேஜை நான் அக்சஸ் பண்ண முடியும். அதனால் இவங்க கொடுக்குற பாஸ்வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்மளாக வந்து கஸ்டமாக எந்த ஒரு பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த வெரிஃபை ஒரு அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்வே டைமில் உங்களுக்கு 31 க்வெஸ்சன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்ம சர்வே எடுத்து பண்ண முடியும். அதனால் இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஸோ சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், இதை வந்து பார்த்து நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ என்னோட டேட் ஆஃப் பர்த் நான் என்ன கொடுக்குறேன், அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போவோம். ஸோ இதில் வந்து வாட் இஸ் யுவர் ஜெண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு க்ரீன் எஃபெக்ட் வரும். ஸோ நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லை நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ரைட்டில் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணுவதில். ஸோ இதில் வந்து நமக்கு டைப் பண்ணுறதுலாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பக்கம் ட்ராக் பண்ணுங்கள், நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா மேல் பக்கம் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து பேபால் எடுக்கிறீங்களா, காயின் பேஸ் அக்கௌண்ட் மூலமா எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து லேட்டராக கூட கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டுமே வந்து பேபால் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நான் வந்து பேபால் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதனால் நான் வந்து பேபால் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேபால் மூலமா தான் நமக்கு நம்மளோட ரிவார்ட்ஸ் வரும். ரிவார்ட் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் பேபாலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வாட் இஸ் யுவர் பின்கோட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பின்கோடு அப்படின்றது உங்கள் சிட்டியோட அந்த ஜிப்கோட், அந்த ஜிப்கோடு என்ன அப்படின்றத நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட ஜிப்கோடு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அது வந்து கரெக்டாக சொல்லும். ஸோ அந்த ஜிப்கோடு எடுத்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஜிப்கோடு என்ன அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் ஆட் ஆன்சர்ன்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட், ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஏ பாய் ஹேட் 4 மார்பிள்ஸ் அண்ட் லாஸ்ட் 1, ஸோ ஹவு மெனி மார்பிள்ஸ் டஸ் ஹீ ஹேவ் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் மாதிரி கேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3. ஸோ ஒன்று வந்து 4ல் வந்து ஒன்று லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 3. ஸோ 4ல் வந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி எம்ப்ளாய்ஸ் ஒர்க் அட் யுவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால நான் 1 கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றது இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எது அப்படின்றது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்ஸ் கேட்குறாங்க. ஸோ டாக்ஸ் வந்து ப்ரிஃபர் நாட் டு ஆன்சர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். லீவ் பண்ணுறோம், ஸோ நம்ம எங்கே வந்து இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இதில் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாடு அப்படின்றத கொடுக்குறேன்.
ஸோ எந்த சிட்டியில் இருக்கும்னு கேட்குறாங்க. உங்களோட சிட்டி என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்லா சிட்டியும் இருக்காது. ஸோ சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி மெயினான சிட்டி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னைன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து சென்னை அந்த மாதிரி மெயினான சிட்டி தான் கொடுத்துருப்பாங்க, எந்த சிட்டியும் இருக்காது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹையர் லெவல் எஜுகேஷன் கேட்குறாங்க. ஸோ எந்த ஹை லெவல் எஜுகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆட் ஆன்சர் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுங்க. ஸோ நான் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்கனால நான் மாஸ்டர் டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றக்கும் நான் கொடுத்துக்குறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்டிங் பர்ச்சேசிங், ஸோ எதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விரும்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ நான் வந்து மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குறேன். ஸோ நீங்கள் படித்து பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு வந்து கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா ரேண்டமாக ஏதாவது கொடுங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படின்றது மார்க்கெட்டிங் ஃபீல்ட். ஸோ மார்க்கெட்டிங்கில் கொடுத்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரேண்டமாக நான் கொடுக்குறேன். ஸோ அப்ராக்சிமேட்லி ரெவன்யூ, ஸோ ரெவன்யூ அப்படின்றது, ஸோ நான் வந்து ரெவன்யூ எதுவும் எடுக்கல, ஐ டோன்ட் ஒர்க் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பர் இயருக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நான் வந்து எதுவும் ஏர்ன் பண்ணல, அதனால் ப்ரிஃபர் நாட் டு ஆன்சர் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, ஸோ ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரி நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றத கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஹவு மெனி சில்ட்ரன்ஸ், எவ்வளோ சில்ட்ரன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க, ஸோ உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஐ எம் சிங்கிள், அதனால் வந்து நான் ஜீரோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குறேன். ஸோ இதில் வந்து உங்களோட சிட்டி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது மெயினான சிட்டிஸ் மட்டும் தான் இருக்கும். நான் சென்னை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குறேன். ஸோ இதில் வந்து டிஸ்கிரைப் யுவர் ஹவுஸ்ஹோல்டுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஆட் ஆன்சர்ன்றக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷின்ஸுக்கு உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபைனல் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து எஸ்ன்னு கொடுத்து பர்சனலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குறேன். ஸோ நம்ம என்ன ஜெண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பால் மாதிரி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடில் விடுங்க. இங்கே வந்து மேலாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பை கிளிக் பண்ணி நீங்கள் மேல் சைடு ட்ராக் பண்ணி விடுங்க. ஸோ அது மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட வெப்கேம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்கிட்ட வந்து வெப்கேம் இல்லை, அதனால் ஐ டூ நாட் ஹாவ் எ வெப்கேம் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஏஜ் வந்து கொடுக்க சொல்லுது. ஸோ உங்களோட ஏஜ் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஏஜ் என்னன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஆர் யூ ஃபீமேல்னு கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பொண்ணான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்பை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எஸ்ன்னு விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பொண்ணு இல்லை அப்படின்னா, பையனாக இருந்தீங்க அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க, ஆட் ஆன்சர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குறேன். ஸோ இந்த சிட்டிஸ், ஸோ அதேமாரி சென்னை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைனல் இது. ஸோ நம்ம வந்து இதை அக்ரி பண்ணணும். ஸோ டிஸ்அக்ரி பண்ணக்கூடாது. நம்ம அக்ரின்றதில் ட்ராக் பண்ணி ரைட் சைடு கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துடணும். ஸோ இந்த கொஸ்டினில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க, நம்ம என்னவாக இருக்கும். ஸோ சிங்கிள், நெவர் மேரிட் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட சிட்டி ஃபைனலாக சென்னை கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளோட 31 கொஷின்ஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி 31 கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணி அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சர்வே டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரொஃபைல் போய்க்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் நோ அப்படின்னு கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கரண்ட்லி இருந்த சர்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சர்வே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு சர்வே இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த வெப்சைட் வந்து ஒரு ஜெனரல் வெப்சைட் தான், நம்பி ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் மினிமம் உங்களுக்கு $1 கொடுக்குறாங்க பர் சர்வேக்கு. ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கோங்க. ஸோ $1 கொடுக்குறாங்க ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சர்வே இருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இப்போதைக்கு சர்வே இல்லை. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து சர்வே இருந்தது அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை ஒரு 10 days நிறைய பேர் அக்சஸ் பண்ணுறனால வந்து சர்வே வந்து அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ரிசல்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்களும் இந்த வெப்சைட்ல ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் ஒரு லேப்டாப் எது வேணால் பார்த்து இந்த மாதிரியே நீங்கள் மெத்தட கற்றுக்கலாம். ஸோ வேறு என்ன இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் அகெயின், பாய்.